Okay, shall we learn the lesson? Onrai padipom, nanrai padipom. Last class la, part 1 la, idja lesson na, rendu part a paathom. Second part la, innoru part irukku. Adhaan ipo nama read panna porom. Indha lesson la varra synonyms, antonyms, yerkanave neenga padicha mari oru thadava ungalku padichu kaatren. Follow pannunga. Synonyms. Stall, small shops, expensive, costly, drop, fall, wish, desire, hold, catch, relish, enjoy. Stall na theriyum, sweet stall kelippattirupinga, petty shop, chinna chinna kadainga, petty shop nu solluvanga, small, petty na small. ஷாப்னா கடை எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லின்னு கொடுத்துருக்கோம் விலை மதிப்பு மிக்க விலை உயர்ந்த அதிக விலை உள்ள ட்ராப் ஃபால் ட்ராப்னா கீழே விட்டுறது கீழே போட்டுறது அதை தான் சினானிம்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் கீழே விழுதல் விஷ் டிசையர் உவகை ஆசை எண்ணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் டிசையர் ஹோல்டு பிடி அல்லது பிடித்து கொள்ளுதல் கேட்ச் அதுக்கு சினானிம் கேட்ச் ரெண்டுமே சேம் மீனிங் தான் ரெலிஷ் என்ஜாய் ரெலிஷ் சுவை சுவைத்தல் என்ஜாய்ங்கிறது அதே மீனிங் தான் சுவைத்து உணர்தல் ஆப்போசிட்ஸ்க்கு வருவோம் ஆப்போசிட்ஸ் ஆண்டனிம்ஸ் ஃபஸ்ட்டு ஏபிள் அனேபிள் ஃபால் ரைஸ் ஹோல்ட் லீவ் டேஸ் டிஸ்டேஸ் ஸ்வீட் பிட்டர் இப்போ ஏபிள் அப்படின்னா இயலும் முடியும் அப்படின்றது கேன் கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் தான் வரும் அனேபிள் இயலாது முடியாது ஃபால் ரைஸ் ஃபால் அப்படின்னா விழுதல் அல்லது வீழ்ச்சி ரைஸ்னா எழு அல்லது எழுச்சி ஹோல்டு லீவ் ஹோல்டுனா பிடித்து கொள்ளுதல் கேட்ச்னு பார்த்தோம் லீவ் அப்படின்னா விட்டுவிடுதல் டேஸ்ட் டிஸ்டேஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும் டேஸ்ட் அப்படின்னாக்கா சுவைத்து உணர்தல் ருசி ருசியுள்ள ருசி அற்ற டிஸ்டேஸ்ட் டிஸ் வந்து நெகட்டிவ்காக யூஸ் பண்ணுவோம் டிஸ் ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஒழுக்கமற்ற அதே போல் டிஸ்டேஸ்ட் சுவையற்ற ஸ்வீட் பிட்டர் ஸ்வீட்னா இனிப்பான பிட்டர்னா கசப்பு சுவையுள்ள இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லெசனுக்கு வருவோம் லாஸ்ட் பார்ட்டில் அந்த ப்ரேயர் ஹால் ஈத்ஜா அப்படின்ற ப்ரேயர் ஹாலுக்கு எல்லாமே போகிறாங்க ஸ்மால் பாய்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே அங்கே போய் கேதர் ஆகுறாங்க கூடுறாங்க அந்த மாஸ் அப்படின்ற இந்த ப்ரேயர் முடிஞ்சிருச்சாங்க ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வெளியில் வர்றாங்க அன்போடு ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க ஈத் முபாரக் சொல்கிற மாதிரி அவங்க அந்த டேக்கான ஒரு வாழ்த்தை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அது ஒரு ஃபேர் டே திருவிழாங்கிறதுனால அங்கே சந்தை மாதிரி நிறைய கடைகள்லாம் அங்கே இருந்துச்சு தரைக்கடைகள் இருந்துச்சு சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு ஸோ அந்த கடைகளுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தராக போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஆர்மி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணும் அதுக்கு பேர் டிரான்சிஷன் அல்லது டிரான்சிட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வரிசையாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி போகிறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயண்ட் வீல் ஒன்று இருந்துச்சு மெரி கோ ரவுண்டு அப்படின்னு சொன்னேன் மெரி கோ ரவுண்ட்னா ராட்டினம் தமிழில் ராட்டினம் ஸோ அதில் இந்த ஹமீது ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் முகமது மோஷின் நூரி இன்னும் சில பாய்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஹார்ஸு கேமல் இதெல்லாம் உட்காந்து ரவுண்டு வந்துகிட்ருக்குறாங்க ஹமீதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது நாமளும் இதில் ஒரு ரவுண்டு போகணும்னு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பேஜ் நம்பர் 89 டாப்பில் செகண்ட் பேரா ஃபாலோ பண்ணுங்க ஹமீத் வாஷ்ட் தம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆல் ஹி ஹேட் வேர் 3 paisas ஹீ குடன்ட் பார்ட் வித் அ தேர்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ் தேவர் சூன் டன் வித் த ரைட்ஸ் தென் இட் வாஸ் டைம் ஃபார் த பாய்ஸ் தெர் வாஸ் எ ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் on one side with all kinds of toys soldiers
and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. Merry-go-round la poradhukana chance romba kammi dhaan Hamidku, ena avan vechirundha kaasu romba kammiya irundhuchu, less amount. Hamid watched them from a distance. தூரம் நின்று இதெல்லாம் பார்க்குற அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ராட்டினத்தில் மெரிகோ ரவுண்டில் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தோம். ஆல் ஹி ஹேட் வேர் த்ரீ பைசஸ், த்ரீ பைசா பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கை செலவுக்கு தரக்கூடிய பணம். வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் கிளம்புறப்ப உங்களுக்கு செலவுக்குன்னு கொடுக்குற பணம். ஸோ அந்த காசை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, த்ரீ பைசஸ். ஹீ குடென்ட் பார்ட் வித் எ தேர்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் எ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ். இதையும் செலவு பண்ணிட்டான் அப்படின்னாக்க அந்த ராட்டினத்தில் சுற்றுனதை தவிர வேறு எதுவும் அவனால் அங்கே செஞ்சுருக்க முடியாது. ஸோ அதை யோசிக்கிறான். தே வேர் சூன் டன் வித் தேர் ரைட்ஸ். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஹ்மூத், மோஷின், நூரி இவங்க எல்லாமே மெரிகோ ரவுண்டை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. ராட்டினத்தில் ரொம்ப ஆசை தீர சுற்றிட்டு வெளியில் வந்துட்டாங்க. தென் இட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ். இப்போ பர்ச்சேஸ் டைம், ஏதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏதாவது வாங்கணும். ஃபயர் டேன்ற சந்தைக்கு போனாலோ திருவிழாவுக்கு போனாலோ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருளை ஞாபகமாக வாங்கி வச்சுக்குவோம். ஸோ இந்த பாய்ஸும் அப்படி தான் வாங்கலான்னு போகிறாங்க. தெர் வாஸ் எ ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் ஆன் ஒன் சைட். ஒரு பக்கம் பார்த்தா வரிசையாக கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ். அந்த கடைகள் இருந்தது எல்லாமே ஏராளமான பொம்மைகள் இருந்துச்சு, எல்லா வகையிலும் பொம்மைகள் கிடைத்தது. எந்த மாதிரி பொம்மை? Soldiers and milkmaids. வீரர்கள், அப்புறம் நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம பக்கம் வர்ற பால் ஊற்றுறாங்கள்ல மில்க்மைட்ஸ், பால்காரி, அவங்களுடைய பொம்மை இருந்துச்சு. கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், ஒரு அரசவையில் இருக்கிற அரசர்களும் அவருடைய மந்திரி பிரதானிகளும் இருந்தாங்க. வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் உமன், தண்ணி கொண்டுட்டு வரவங்க, வாஷர் உமன் துணி துவைக்கிறவங்க, அண்டு ஹோலி மேன் சில புனிதர்கள், சில புனிதமான ஆட்கள், சாமியாருன்னு சொல்லுவாங்க, ரெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய இருந்தாங்க அங்கே. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் அவங்களால பார்க்க முடிஞ்சு. சார் நெக்ஸ்ட் வாங்க, அவங்க வாங்கினாங்களா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரா, தேர்ட் பேரா. மஹ்மூத் பாட் எ போலீஸ்மேன் இன் காக்கி வித் எ ரெட் டர்பன் ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் எ கன் ஆன் ஹிஸ் ஷோல்டர். மோஷின் பாட் எ வாட்டர் கேரியர் வைல் நூரி காட் எ லாயர். Those toys cost 2 paise each. Hamid had only 3 paises. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy. Others, gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. First, prayer hall ku ponanga, pray pannanga. அதுக்கப்புறம் விளையாட்டு பொருள்லாம் இருக்கிற இட அந்த சந்தை பகுதிக்கு வர்றாங்க, அங்கே இருக்கிற ராட்டினத்தில் சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டே வர்றாங்க. சோல்ஜர்ஸ், மில்க்மேட்ஸ், கிங்ஸ், இவங்க டாய்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுமே, எந்த டாய்ஸ் இதில் வாங்கலாம், டாய்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ ஏதாவது வாங்கணும். மஹ்மூத் பாட் எ போலீஸ்மேன் இன் காக்கி வித் எ ரெட் டர்பன் ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் எ கன் ஆன் ஹிஸ் ஷோல்டர். மஹ்மூத் என்ன வாங்கினான்னா, ஒரு போலீஸ்காரனுடைய பொம்மையை வாங்கினான். காக்கி யூனிஃபார்மில், ரெட்டு தலைப்பாகை, டர்பனாக தலைப்பாகை இருக்கிற, கையில் கன் அப்படின்ற துப்பாக்கி வச்சுருக்கிற ஒரு சோல்ஜர், ஒரு காக்கி போலீஸ்காரரை வாங்கினான். காக்கி ட்ரெஸ் போட்ட போலீஸ்கார். மோஷின் பாட் எ வாட்டர் கேரியர் வைல் நூரி காட் எ லாயர். ஸோ மோஷையும் நூரியும் வாட்டர் கேரியர்னு ஒரு பொம்மையும், லாயர் வக்கீல் அப்படின்ற ஒரு பொம்மையும் வாங்கினாங்க. தண்ணி கொண்டு போகிறதும், இன்னொன்று வக்கீலாக இருக்கிற ஒரு பொம்மையும்.
Those toys cost 2 paisa each. One one, rendu paisa perumanam ulladhu. Vilai rendu paisa ovvoru porulume, ovvoru bommayume. Hamid had only 3 paisas. Hamid kitta evlo irukku nu paathina 3 paisa dhaan irukku. 2 paisa ku rendu paisavukku vandu bomma vaangitana meedhu oru paisa avla vachi enna seiya mudiyum. How could he buy such expensive toys? எக்ஸ்பென்சிவ் முன்னாடியே பார்த்தோம், எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி, விலை மதிப்பு உடைய, மிக விலை உயர்வுடைய ஒரு பொம்மையை அங்கே விற்றாங்க. அதை இவனால் வாங்க முடியல. எப்படி வாங்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு பைசா தான் இருக்கும். இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ்டு டு பிட்ஸ். ஒருவேளை அது கையிலேருந்து நழுவிடுச்சுன்னா, விழுந்துருச்சுன்னா, சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி போயிடும். பிட் பிட்டு பிட்டாக உடஞ்சி போயிடும். அது எதுக்குமே யூஸ் ஆகாது. இஃப் இஃப்னா இருந்தால், இஃப் தே ட்ராப்டு அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்டு அப்படிங்கிறது இஃப் கிளாஸ். சிக்ஸ்த்துலேயே பார்த்துருப்பீங்க இஃப் கிளாஸு. இஃப் கிளாஸில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் இஃப் கிளாஸு ப்ரெசன்ட் டென்ஸு, ஒரு பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸும், கமாவுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸும் இருக்கும். இஃப் கிளாஸ் பார்ட் 2 வந்து இமேஜினரி ஐடியாஸை வந்து சொல்லியிருப்பாங்க. வேர் அல்லது ஹேடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் டென்ஸில் இருக்கும் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். இஃப் கிளாஸ் 3rd வந்து ஃப்யூச்சரில் இருக்கும். 3rd டைப் ஆஃப் இஃப் கிளாஸ். நம்ம 1st டைப் ஆஃப் இஃப் கிளாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் தே ட்ராப்டு அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ்டு டு பிட்ஸ். அவைகள் கையிலிருந்து நழுவினால் உடைந்து தூள் தூளாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் அவன் வாங்க போகிறதில்ல. இஃப் ஏ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தெம், ஒருவேளை அந்த பொம்மை மேலே தண்ணி பட்டுச்சுன்னா என்னாகும்? இந்த கலர் வுட் ரன், என்னாகும்? அதோடைய கலர் போயிடும், அதோடைய வண்ணம் எல்லாம் களைஞ்சு போயிடும். பட் ஹி லுக்ட் அட் தம் ஹங்க்ரிலி. இருந்தாலும், இதையெல்லாம் யோசித்தாலும், விலை கூட கீழே போட்டால் உடஞ்சிரும், தண்ணி பட்டால் அதோடைய கலர் போயிடும். ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹங்க்ரிலி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆசையாக பார்க்குறான். And wished he could hold them in his hands just a moment or two. At least அதை கொஞ்ச நேரம் கையிலையாவது வச்சுருக்கலாமே, அது எப்படி இருக்குன்னு கையில் வாங்கி வச்சு பார்க்கலாமா அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். அவ்வளோதான், அந்த பொம்மையை அவன் பார்த்தான், வாங்கலை. நெக்ஸ்ட் என்னென்னா, கடைங்களுக்கு வந்துட்டாங்க. ஸ்வீட் கடைங்க நிறைய வந்துச்சாங்க. சம்மோன் பாட் சீசேம் சீட் கேண்டி, அதர்ஸ் குலோப் ஜாமுன்ஸ் ஆர் அல்வா. கொஞ்சம் பேர் என்ன வாங்கினாங்க அப்படின்னா, சீசேம் சீடு கேண்டி. கேண்டினா மிட்டாய், சீசேம் சீடுனா எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் மாதிரி, கிரவுண்ட் நட் மாதிரி. இது சீசேம் எள்ளு மிட்டாய். ஸோ அந்த எள்ளு மிட்டாய் அங்கே விற்றுச்சு, அதை வாங்கி பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, குலோப் ஜாமுன் ஸ்வீட் வாங்கினாங்க. சில பேர் ஹல்வா வாங்கினாங்க. ஸோ ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டாங்க. தே ஸ்மாக் தர் லிப்ஸ் வித் ரெலிஷ். ஸ்மாக் அப்படின்னா ரொம்ப ஆசையோடு சாப்பிட்றாங்க, ரொம்ப விருப்பத்தோடு அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஆனால் ஹமீத் என்ன பண்ணலை, எதுவுமே வாங்கலை. அவனால் ராட்டிரத்துலேயும் சுத்த முடியல, பொம்மையும் வாங்க முடியல, ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஸ்வீட்டும் வாங்க முடியல. இதுதான் இந்த லெசனில் ஹமீதோடைய பொசிஷன், ஹமீதோடைய நிலை என்ன அப்படின்னா, ப்ரேயருக்கு போகிறான், அங்கே இருக்கிற சந்தையெல்லாம் பார்க்குறான், கடையெல்லாம் பார்க்குறான், ஆனால் எங்கேயும் எதுவும் வாங்கலை, எதுவும் விளையாடவும் இல்லை. ஏன்? அவன் கையில் இருந்த காசு ரொம்ப கம்மி. எது எது வாங்கினாலும் அதில் அந்த காசு செலவாயிரும், மீதி இருக்காது. இது வரைக்கும் இந்த லெசன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்கள் புக்கிலேயே லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், இங்கே போர்ட்லையும் பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங்னு இருக்கும், உங்கள் புக்கிலையும் பேஜ் நம்பர் 89 இருக்குது. ஆக்சுவலாக இது குரூப் ஒர்க்கு, இது நம்ம ஸ்கூலில் இல்லை, அதனால் இண்டிவிஜுவல் ஒர்க்காக இதை கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கள். ரைட் த நேம்ஸ் ஆஃப் Hamid's friends in column A and the toys they bought in column B. கீழ ஒரு டேபிளேட்டட் காலம் கொடுத்துருக்குறேன், ஒரு பட்டியல். அதில் என்ன வகைப்படுத்தணும், வரிசைப்படுத்தணும், என்னென்ன வரிசைப்படுத்தணும்னா, ஏபின்னு 2 காலம் இருக்குது. இந்த 2 காலம்லேயும் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து ஹமீதோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய நேம் எழுது. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே மசூத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் 2 பேரும் இருக்குது, மோஷின் அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் ஒரு பேர் கண்டுபிடிங்க,
அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் என்னென்ன டாய்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்க என்னென்ன டாய்ஸ் வாங்கினான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு முகமது என்ன வாங்கினா, போலீஸ் டாய் வாங்கினா இல்லையா, அதை இங்கே எழுதணும். இந்த மாதிரி மூணு பேருடைய நேமும் அவங்க என்னென்ன டாய்ஸ் வாங்கினாங்கன்றதையும் எழுதணும். சின்ன எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ். ஒரு தடவை ஒரு லெசனை ரீட் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸு உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. நம்ம பார்க்குறப்ப அல்லது நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வரப்ப அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செஷனில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.